हाय फ्रेंड्स एल्लात्तुक्कुम वणक्कम इन्नैक्कु नाम पार्क्कपोरद पाथीना डिफ्यूशन करंट अंड ड्रिफ्ट करंट पत्ति तान पार्क्कपोरोम इदु वंदु ओरु मुख्यमान कॉन्सेप्ट तान इदु सेमीकंडक्टर पोरुत्त वरैक्कुम उंगलुक्कु वंदु रेंडु रेंडु विधमान करंट वंदु फ्लो आगुम अदावदु डिफ्यूशन अंड ड्रिफ्ट करंट नु सोल्लुवोम अदै पत्ति तान इप्पो नाम वंदु इंद क्लास्ल पार्क्कपोरोम इप्पो ओरु सेमीकंडक्टर एडुत्तुक्किट्टीना அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் அது ஹோலாக இருந்தாலும் சரி அல்லது எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த செமிகனெக்டர் மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு இடத்துல வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பியூர் செமிகனெக்டரில் நீங்கள் இம்பியூரிட்டிஸ் வந்து டோப் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுனா எந்த இடத்துல நீங்கள் வந்து இம்பியூரிட்டிஸை டோப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெட்ராவலண்ட் கூட வந்து பென்டாவலண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போது எந்த இடத்துல நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அதிகமான வந்து பென்டாவலண்ட் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற அந்த மெட்டீரியல் வந்து மற்ற ரீஜனை கம்பேர் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை வந்து ரீச் ஆகிடும். பட் அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்ஸ் ஆகட்டும் எலக்ட்ரான்ஸ் ஆகட்டும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். எப்படி மூவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன ஆகுனா சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும் போது கிடைக்கக்கூடிய அந்த கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூஷன் கரண்ட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோ அல்லது வோல்டேஜோ வந்து நம்ம செமிகண்டக்டருக்கு அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ தர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த டயக்ராம் பார்த்துட்டு அப்போ டெஃபினேஷன் நம்ம போகலாம். ஸோ இது வந்து ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸிக்குவல் டு ஜீரோ டிஸ்டன்ஸ் எக்ஸிக்குவல் டு ஜீரோன்னு எடுத்திருக்கேன். அதாவது செமிகண்டக்டருடைய எஜ்ஜின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செமிகண்டக்டர் மெட்டீரியல் உள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. மேபி இங்கே வந்து ஹோல்ஸ் அல்லது எலக்ட்ரான்ஸ் எதுவும் இருக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பீனா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹோலு. அப்போ வந்து அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதில் வந்து இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா பி ஆஃப் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் அப்படியே உள்ள மெட்டீரியல் உள்ளார நீங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஸோ டுவர்ட்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அதாவது ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் இந்த ரீஜன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீஜன் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரீஜன்லேருந்து என்னாகுனா ஹோல்ஸ் வந்து கம்மியான ரீஜன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற ரீஜன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ இப்படி போகும்போது என்னாகுனா உங்களுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்யூஷன் கரண்ட், ஐ டிஃப்யூஷன் நான் சொன்னேன். இதுவே வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து ஆப்போசிட்டில் வரும். ஸோ இங்கே நான் ஹோல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டெஃபினேஷன் பாருங்கள், டெஃபினேஷன்ஸில் கீழே போட்டேன். பட் இங்கே வந்து சுச்சுவேஷன் எப்படின்னு பாருங்கள் எழுதியிருக்கேன். இட் இஸ் பாசிபிள் டு ஹாவ் ஏ நான் யூனிஃபார்ம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இன் ஏ செமிகண்டக்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து செமிகண்டக்டருக்குள்ளார வந்து யூனிஃபார்மாக வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. ஸோ அப்போ என்னாகனா உங்களுக்கு வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும். அப்போ என்னாகனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ் எக்ஸ் இன் தி செமிகண்டக்டர். அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஹோல்ஸ் அதாவது இந்த இடத்துல ஹோல்ஸ் வச்சுருக்கோம். கான்சன்ட்ரேஷன் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். அப்போ இதனால் ஏற்படக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து dP/dx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் ஹோல் கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்கிறோம், dP/dxன்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி மே எக்ஸ்பெக்ட் தட் இன் ஏ கிவன் டைம் இன்டர்வல். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் so more holes will cross the surface from the side of greater concentration to the side of smaller concentration. appo adhigamaana concentration irukkudiya edathil irundhu kammiya concentration irukkudiya edathukku enna aguna holes undu move avudhu. ipdi move aagumbodhu yerpadakudiya andha current adha nam enna solrana diffusion current appdi nam solrom. so indathla undu diffusion hole current ena indathla hole da eduthirukka maina adha diffusion hole current adanal varakudiya density current density pathina jp diffusion hole current density nam undu j suffix p nu edirkom.
சோ இது நமக்கு தேவைப்படுது. சோ இப்போ நாம வந்து டிஃபியூஷன் கரண்ட் டென்சிட்டியை வந்து டெரைவ் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபியூஷன் கரண்ட் டென்சிட்டிக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் ப்ரொபோஷனலிட்டியா இருக்கும். இப்போ வந்து அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதிகமான கரண்ட் டென்சிட்டியும், கம்மியான கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா ஹோல் கான்சென்ட்ரேஷனும் கம்மியான ஹோல் டிஃபியூஷன் ஹோல் கரண்ட் டென்சிட்டியும் இருக்கும். ஸோ அதான் வந்து ஜேபி ப்ரொபோர்ஷனல் டு ஜே சஃபிக்ஸ் பி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிஎக்ஸ்ன்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும், அந்த கான்ஸ்டன்ட் தான் கியூ இன்டூ டிபி. வேறு டிபின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிபின்றது டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட். ஸோ டிபின்றது என்னது டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹோல்ஸ், டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் இது வந்து ஹோலுக்கான டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட யூனிட் கூட ஆக்சுவலாக இருக்குது, மேபி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிபி பை டிஎக்ஸ் அப்படின்றது நெகட்டிவில் இருக்கும். ஸோ டிபி பை டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் இருக்கும். ஸோ இந்த கரண்ட் டென்சிட்டி நீங்கள் பாசிட்டிவ் கொண்டு வரதுக்காக நீங்கள் வந்து மைனஸ் சைன் போடுறீங்க. இந்த இடத்துல கியூன்றது வந்து சார்ஜ் நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல ஹோலில் பார்த்தீங்கன்னா ஹோலால் வரக்கூடிய டிஃபியூஷன் ஹோல் கரண்ட் டென்சிட்டி ஜேபி ஈக்குவல் டு மைனஸ் கியூ இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே எலக்ட்ரான்ஸால் வரக்கூடிய கரண்ட் டென்சிட்டியை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜேஎன் ஈக்குவல் டு க்யூ டைம்ஸ் ஆஃப் டி சஃபிக்ஸ் என் டிஎன் பை டிஎக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டிஃபியூஷன் எலக்ட்ரான் கரண்ட் டென்சிட்டி. டிஃபியூஷன் எலக்ட்ரான் கரண்ட் டென்சிட்டி. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹோலால் வரக்கூடிய டிஃபியூஷன் கரண்ட் டென்சிட்டி ஜேபி ஈக்குவல் டு மைனஸ் கியூ டைம்ஸ் ஆஃப் டிபி டிபி பை டிஎக்ஸ். இதில் வந்து கேபிட்டல் டி சஃபிக்ஸ் என்னன்றது டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் எலக்ட்ரான்ஸ், இதுவே கேபிட்டல் டி சஃபிக்ஸ் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹோல். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிஃபியூஷன் கரண்ட்டை பொறுத்தவரையும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு ஐன்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குது, அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரானாக இருக்கலாம் அல்லது ஹோலாக இருக்கலாம், அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து உள்ள மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும் போது வரக்கூடிய கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது வோல்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது வோல்டேஜ் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் வோல்டேஜ் அப்ளைடு. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது முன்னாடி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செமிகண்டக்டரில் நம்ம பார்த்துருக்கோம். கண்டக்டிவிட்டினா என்ன, நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டென்சிட்டினா என்ன, ஜே ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ அப்படின்னு படித்தோம், நம்ம ரோ இன்ட்டு வி அப்படின்னு படித்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து ட்ரிஃப்ட் கரண்ட்டு தான். அதாவது பேஸ்டு வந்து அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரிஃப்ட் கரண்ட் அல்லது ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி எல்லாமே நம்ம சொல்கிறோம். இப்போ ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி என்ன, அதேமாதிரி ஹோல் பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி என்ன அப்படின்ற ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானால் வரக்கூடிய ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி ஜே வித்தியாசம் காட்டுறதுக்காக என்ன சொல்கிறேன்னா ஜேஎன் ட்ரிஃப்ட் நம்ம போட்டலாம். ஜேஎன் ட்ரிஃப்ட் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ட்ரிஃப்ட் டிஆர்ஐஎஃப்ட் ட்ரிஃப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன் ட்ரிஃப்ட் அப்படின்றது சிக்மா இன்ட்டு இ. ஸோ இந்த இடத்துல சிக்மா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வரக்கூடிய சிக்மா
equal to n into q into mu n. So n under the concentration of electron, q under the charge, mu n under the mobility of electrons. Apo j n drift, j n drift equal to n pathina n into q into mu n into e. So this is on the pathina electron drift current density in absolute. Either way, j p drift. CV times of Q mu P into E, where P into the concentration of hole, Q into the charge, mu P into the mobility of hole. So, this is the equation. So, the equation is the diffusion of current density, both for electrons and holes. Now, the drift of current density, both electrons and holes. So, we will see in the next slide the total current density. But we will see that the Einstein relationship is the complete example. Mobility and diffusion constant is the relationship. Einstein relationship. dP by mu p, the ratio of diffusion whole constant divided by the mobility of holes mu p, which is equal to dn divided by mu n. That is diffusion constant for electron divided by mu n, mobility of electron. This random is equal to vt, where vt is thermal voltage. Vt is thermal voltage. The thermal voltage formula is the thermal voltage depends on the temperature. So Vt equal to K times of T into Q. So Kt by Q, where K is a Boltzmann constant. Q is the charge, 1.6 into 10 to the power of minus 90. T into the temperature, absolute temperature in Kelvin. So now we will see K, Q is the constant. அப்ப ரெண்டத்தையும் டெரைவ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துட்டாங்க, ரெண்டத்தையும் சால்வ் பண்ணி அப்ப T டிவைடட் பை 11600. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க, ஐன்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா ட்ரிஃப்ட், அதாவது டிஃப்யூஷன் கரண்ட், டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் கூட சொல்லலாம் நம்ம சொல்லலாம். அப்ப டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட்க்கும் மொபிலிட்டிக்கும் தெர்மல் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து காம்பிட் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித் இந்த கே விடி கூட ஃபார்முலா, தெர்மல் வோல்டேஜுக்கான ஃபார்முலா நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்டு தெர்மல் வோல்டேஜ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் டென்சிட்டி. ஸோ அப்படி அப்போ ஒரு செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஒன்று வந்து டியூ டு டிஃபியூஷன், இன்னொன்று வந்து டியூ டு ட்ரிஃப்ட். டிஃபியூஷன் அப்படின்னா நீங்கள் வோல்டேஜோ அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணுறது கிடையாது. இதுவே ட்ரிஃப்ட்னா நீங்கள் வோல்டேஜோ அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய கரண்ட் டென்சிட்டி. அப்போது டோட்டல் கரண்ட் டென்சிட்டி ஜே ஈக்குவல் டு, அப்போ ஜே டோட்டல் ஈக்குவல் டு ஜே இன்டு ட்ரிஃப்ட், ட்ரிஃப்டால் ஏற்படக்கூடிய கரண்ட் டென்சிட்டி ப்ளஸ் டிஃப்யூஷனால் ஏற்படக்கூடிய கரண்ட் டென்சிட்டி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது இதுலேயே டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது, எதனா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். அப்போது டோட்டல் கரண்ட் டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான், ஸோ டோட்டல் கரண்ட் டென்சிட்டி இன் செமிகண்டக்டர் டியூ டு எலக்ட்ரான், எலக்ட்ரான் வரக்கூடிய கரண்ட் டென்சிட்டி. இதுலையும் ட்ரிஃப்ட் இருக்கும், டிஃபிஷன் இருக்கும். அப்போ ட்ரிஃப்ட்ன்றது என்ன, என் டைம்ஸ் ஆஃப் கியூ இன்ட்டு நியூ என் இன்ட்டு இ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்னாவே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். இதுவே டிஃபியூஷன் உங்களுக்கு அது கிடையாது. இங்கே டிஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ரெண்டு ஸ்லைடுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஜே டிஃபியூஷன் ஈக்குவல் டு கியூ டைம்ஸ் ஆஃப் டி சஃபிக்ஸ் என், டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் எலக்ட்ரான்ஸ் டிஎன், கியூ இன்ட்டு டிஎன் ஸ்மால் டிஎன் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை டிஎக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் டென்சிட்டி டியூ டு எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜே பி,
total. Total current density due to holes in our com P times of Q mu P into E electric field. So in that minus for yana change of hole concentration due to distance dp by dx என்றது உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம கரண்ட் டென்சிட்டி பாசிட்டிவ் கொண்டு வரணும் நம்ம நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்போ இந்த இடத்துல கியூ டைம்ஸ் ஆஃப் டிபி இன்டு ரேட் ஆஃப் அதாவது சேஞ்ச் ஆஃப் ஹோல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இந்த டிஸ்டன்ஸ் ஸோ அப்போது இந்த டோட்டல் கரண்ட் டென்சிட்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா டியூ டு ட்ரிஃப்ட் அண்ட் டிஃபிஷன் இந்த ட்ரிஃப்ட் டிஃபிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடில் வந்து டிஃபிஷன் ட்ரிஃப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் டயோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து டயோடு வந்து ஃபார்ம் ஆகுது ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்